அத்துகர்ப்புற ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதின யூடியூப் சேனல் மூலம் தயாரித்துள்ள குடும்பத்துடன் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சிறிய டெலி சினிமாவை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் எனது தனிப்பட்ட வாழ்வில் அனுபவத்தை வைத்து ஒரு சிறிய டெலி சினிமாவை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். நிச்சயமாக இந்த உலகில் அன்பு இல்லாமல் மனித இனமும் அனைத்து உயிர் இனங்களும் இந்த பூமியில் வாழ முடியாது. காதலால் ஒருவனை வாழ வைக்கவோ அழிக்கவோ முடியும். அது ஏனென்றால் அது அனைவரின் வாழ்க்கை துடிப்பு. எங்கள் எல்லாவல்ல இறைவன் சகலருக்கும் கொடுத்துள்ள ஒரு அற்புதமான புனித வரம்தான் அன்பு. ஆனாலும் இந்த அன்பு என்ற உறவால் சமுதாயத்தில் ஒரு சில குடும்பங்கள் மத்தியில் தவறான புரிதல் காரணமாக பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் இடையில் ஏற்படுகின்ற பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் இவர்கள் அனைவரும் எவ்வாறு வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டு முறையில் ஒரு சிறிய டெலி சினிமாவை உருவாக்க நான் எடுத்த முயற்சி தான் இந்த காதல் பரிச்சை என்று குறும்படம். மச்சான், உன்னோட அம்மா அப்பா மதிக்கக்கூடிய நிலைமையில நீ ஃபஸ்ட்டில் வரணும். அப்படி வந்துட்டான்னு வச்சுக்கோவே, இந்த ப்ராப்ளமெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்டராகி. எனது வேண்டுகோள் படி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு மிக திறமையாக நடித்துள்ள இஃப்லான், அக்ஷா, அயான், ஏஞ்சல், அஸ்வாக், உஸ்மான் அனைவருக்கும் எனது மனப்பூர்ணமாக நன்றியுடன் இறைவனின் துணையும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டுகிறேன். அத்தோடு மாஸ்டர் அயான், பேபி ஏஞ்சல் இருவரும் இந்த படத்தில் நடிக்க அனுமதி கொடுத்துள்ள இருவரின் பெற்றோர்களுக்கு எனது நன்றி. இந்த படத்தில் முதலாக கலரிஸ்டாக அறிமுகம் ஆகிய இஃப்லான், சல்மான் இருவரும் மிக நன்றாக கவர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொடுத்துள்ளார்கள். அத்துடன் முக்கியமான எடிட்டிங் வேலையை பீனிஸ் ஸ்டுடியோ பவுண்டர் சஃபான் அக்ராம் மிக பிரமாண்டமாக செய்து கொடுத்துள்ளார். அவர்கள் இருவருக்கும் எனது அன்பான நன்றி. அத்துடன் படப்பிடிப்பு வேலைக்காக அவர்களின் இல்லங்களை கொடுத்து உதவிய ரிச்சர்ட் மற்றும் அன்வர் சல்மான் மூவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குடும்ப வாழ்வில் எல்லா விடயங்களிலும் என்னை ஊக்குவித்து எனது கலை பணிகளுக்கு உதவியாக இருந்த எனது அன்பு மனைவி ஸ்ரீயானிக்கும் மகள் திருநிக்கும் எனது அன்பான நன்றி. கடைசியாக எல்லா புகழும் கனமும் மகிமையும் நன்றியும் என்னை பலப்படுத்திய எல்லாவல்ல இறைவனுக்கு. இந்த குறுப்படம் உங்கள் குடும்பத்தின் யூடியூப் சேனல் ஜிஎஸ்எம் கிரியேஷனில் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காண்பிக்கப்படும். அனைவரும் கட்டாயமாக பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்றும் உங்கள் அன்பின் இயக்குனர் கிறிஸ்டி ஜார்ஜ். இனி வரும் காலங்களில் சந்துருவின் வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப் போகிறது?